ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். புதினாவை வச்சு பிரிஞ்சி சாதம் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்க போகிறேன். சாப்பாட்டு அரிசி இதை ரெண்டு மூணு முறை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் 8 பல் பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கலாம். இஞ்சி இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க, தோல்லாம் நீக்கிட்டு. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா 2 சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். புதினா இந்த அளவே கரெக்டாக இருக்கும். புதினா சேர்த்துட்டு கல் உப்பு சேர்க்க போகிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, தேவைப்பட்டால் அப்புறமா சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தயிர், கொஞ்சம் கெட்டியமான தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. புளிப்பு இல்லாத தயிராகவும் பார்த்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது, நம்ம தயிர் சேர்த்ததே கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய். எண்ணெய் நல்லா சூடாகிட்டக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 3 லவங்கம், 1 ஏலக்காய். இதோட வாசனை நல்லா வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது கூட 20 போல் முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு அந்த சூடான எண்ணெயிலே லேசாக வறுத்து விட்டுக்க போகிறோம். ரொம்ப கலர் மாறிட்ட வேணாம், லேசாக கலர் மாறினா போதும். இந்த அளவுக்கு கலர் மாறிட்டக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். கண்ணாடி பதம் வந்தாச்சு. இது கூட அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துட போகிறோம். பேஸ்ட்டை சேர்த்துட்டு லேசாக அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணியும் சேர்த்து பல்ஸில் அடித்து எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணியும் சேர்த்துடலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சிட்டக்கப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு ஒரே ஒரு முறை கலந்து விட்டுடலாம். கறிவேப்பிலை நல்ல ஸ்மெல் தரும், ஃப்ளேவர் இன்னும் தூக்கி கொடுக்கும். அதனால் 4 கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஊற வச்சிருந்த அரிசியை தண்ணி இழுத்துட்டு சேர்த்துக்கலாம். கரெக்டாக 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருந்தோம். அரிசி சேர்த்துட்டு அந்த பேஸ்ட்டோடு நல்லா கலந்து விட்டுடலாம். 1 டம்ளர் அரிசி எடுத்துருந்தோம். இதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். பாஸ்மதி அரிசியாக இருந்தால் 1 டம்ளர் தண்ணியே போதுமான அளவுக்காக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு ஒரே ஒரு முறை கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரே ஒரு கொதி வந்த உடனே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம். கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 3 விசில் விட்டு எடுக்க போகிறோம். 3 விசில் வந்தாச்சு. ப்ரெஷரும் நல்லா குறைஞ்சாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆவியில் நல்லா பறந்துட்டக்கப்புறம் லேஸாக இந்த மாதிரி எடுத்து விட்டு கலந்து விட்டுக்கோங்க. சாதம் உடையாத மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ரொம்பவே சுவையான புதினா பிரிஞ்சி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கண்டிப்பாக இதை கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.